Hi friends, welcome to Strictly Easy Cooking. வீட்டில் சமைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி சூப்பு பண்ண போறேங்க. நாட்டுக்கோழி சூப்பும் கிரேவியும் நாட்டுக்கோழியில பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இது நல்லா ஒரு அஞ்சு வாட்டி நல்லா கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு சூப்பு முதல்ல பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருள் 15 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி இலை ஒரு பெரிய ஸ்பூனில், மல்லி எடுத்துக்கோங்க. குறுமிளகு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ எடுத்துருக்கேன், நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. சோம்பு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஒரு சின்ன இஞ்சி துண்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோங்க. இப்போது மல்லி முதல்ல போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. குறுமிளகு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சோம்பு, ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மையா அரைச்சாச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழியை இதில் போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி போட்டு. இப்போ இந்த அரைச்சி வச்சதுலேயும் இதையே போட்டுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை இதில் ஊற்றுக்கோங்க. இது வந்து அரிசி கழுவுன தண்ணிங்க. இது நம்ம ரெண்டு வாட்டி கீழே ஊற்றி கழுவி கீழே ஊற்றி மறுபடி ரெண்டு வாட்டி கழுவுன தண்ணியை நான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கும், அதுவும் ஊற்றிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வேக வச்ச அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இது ஒரு அஞ்சாறு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியும் கறியும் தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்படி வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா வடித்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சூப் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் சூப் பண்ணுறக்கு. ஒரு கடை காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக மாறும். இது நல்லெண்ணெயில் தான் இந்த குழந்தை பிறந்த பெண்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றலை, தேங்காய் எண்ணெயிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா வணங்கிருச்சு வெங்காயம். இப்போ இதில் நம்ம சூப் எடுத்து இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் குளிர் சீசனில் வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி இருமல் பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கி சூப் செஞ்சு கொடுங்க, உடனே குணமாயிரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இருக்கிற எலும்பு துண்டு இதில் போட்டுக்கலாங்க. கால் இதெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். சதையை மட்டும் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதில் கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் மூடி வெச்சுக்கோங்க. அப்புறம் பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப் ரொம்ப நல்லா இருக்கும். கோழி குழம்பு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்மளோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ல வருங்க. தேங்க் யூ.